ஹாய் 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 ஹாய், வெல்கம் டு மை சேனல். வீட்டுக்கு 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த மாலில் கிட்டத்தட்ட 15+ ஷாப்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம போகிறது ஆஷன். ஃப்ரெஞ்சில் ஓஷான்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆஷன்லேயும் எல்லா பொருளுமே கிடைக்கும். என்ட்ரு ஆகும்போதே பாருங்கள், ப்ரோமோன்னு போர்டு வச்சுருக்காங்க. ப்ரோமோனால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்களா, அதுதான் இந்த ஊரில் ப்ரோமோன்னு சொல்லுவாங்க. திடீர்னு இந்த செக்ஷனை பார்த்தது நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இதே, நம்ம சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோமா இல்லை வேற எங்கேயாவது வந்துட்டோமான்னு. நம்ம ஊர்லலாம் கோக்கு செவன் அப்லாம் எப்படி நம்மளுக்கோ, அதேமாரி தான் இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸ்லாம். சரி அதை விடுங்க, நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம், வாங்க நம்ம செக்ஷனுக்கு போகலாம். நம்ம வீட்டில் கொத்து கொத்தாக வளர்க்குற கத்தாழை எப்படி பாருங்கள், ஒரே ஒரு பீஸை வச்சு 2.39 யூரோ போட்டிருக்கோம். நம்ம ஊரில் பெருசாக இருக்கிற காய்கறியெல்லாம் சின்னதாக இருக்குது, சின்னதாக இருக்க வேண்டிய காய்கறியெல்லாம் இங்கே பெருசாக இருக்குங்க. இங்கே பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று ஒன்று கருணக்கிழங்கு சைஸில் இருக்குது. இன்னொரு செக்ஷனில் போய் பார்த்தா 1 அடி ஸ்கேலோட பெருசாக இருக்குது. சரி தேங்காய் வாங்கலான்னு இந்த பக்கம் பார்த்தா ஒரு தேங்காயோட விலை 6 யூரோ போட்டிருக்காங்க. நம்ம ஊர் ரேட்டுக்கு 530 வருதே. இந்த ஊர் கிளைமேட்டுக்கு தேங்காய்லாம் வளராது, அதனால தான் இவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க. இது நம்ம ஊரில் கிடைக்கிற மரவள்ளி கிழங்குங்க. ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேக்ஸ் தடவை தான் வரும். இது சேப்பங்கிழங்கு. சரி இதெல்லாம் எதுக்கு, நம்ம சாம்பாருக்கு முள்ளங்கி வாங்கலான்னு பார்த்தா அடா என் கையை விட பெருசாக இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 அடி இருக்கும் போலயே. இதை வச்சு 1 வாரத்துக்கு சமையலை ஓட்டலாமே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது நம்ம ஊரில் கிடைக்கிற முலாம்பழம், கிவி, பீச், இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பாருங்கள் தர்பூசணி. இங்கே இந்த லக்சம்பர்கில் இப்போ சம்மர் போயிட்டுருக்குங்க, அதனால தான் இந்த பழம்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள் பிளாக் சீடட் கிரேப்ஸ் கிட்டத்தட்ட 5 யூரோ போட்டிருக்காங்க. சீட்லெஸ் கிரேப்பு அதெல்லாம் பேக்கில் உள்ளது வேணான்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்தமாரி லூஸ்லேயும் எடுத்துக்கலாம். லெமனும் வச்சுருக்காங்க. லெமன் எதுவும் ஆப்பிள் மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். முழு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட கஷ்டமாக இருக்குன்னா இங்கே பாருங்கள் கட் பண்ணியே அழகாக வச்சுருக்காங்க. கட் பண்ண தேங்காய் கூட இருக்குது, அதை விட இது கொஞ்சம் காசு கம்மி தாங்க. இந்த தேங்காய் கட் பண்ண ஃப்ரூட்ஸும் சாப்பிட அலுப்பாக இருக்குன்னா இங்கே ஃப்ரெஷ் ஜூஸே போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பரங்கிக்காய், இப்போ நம்ம ஊரை விட இங்கே கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது. பக்கத்துலேயே ஜுகினி, கத்திரிக்காய் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. கேப்சிகம் இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் பூசணிக்கான்னு சொன்னாலே எவ்வளோ பெருசாக இருக்கும். இதை பாருங்கள் எத்தனோண்டு இருக்குன்னு, கிட்டத்தட்ட 5 யூரோங்க. இது செலரி. பர்பிள் கேபேஜ் பார்த்துருக்கீங்களா, மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம ஊர் நூல்கோல். இப்போ நிறைய அவகேடோஸ்லாம் வச்சுருக்காங்க. இது அப்படியே ஃப்ரூட் செக்ஷனுங்க, எவ்வளோ அழகாக சைக்கிள்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சரி நம்ம வீடியோ எடுத்துட்டோம், நம்ம பசங்களை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருந்தா எங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க. இல்லை ரெண்டு பேரும் வேற பீக்கபூ விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.